புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி மீண்டும் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் நடைமுறையில் இருந்தது. இடையில் இத்திட்டம் நிறுத்தப்பட்டு அரிசிக்கு பதிலாக வங்கியில் இருந்து 300 ரூபாய் பணம் போடும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடம் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அரிசிக்கு பணம் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டு மீண்டும் அரிசி மற்றும் கோதுமை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் துவக்க விழா ஞாயிறன்று புதுச்சேரி திலாசுப்பேட்டை திலகை காளியம்மன் கோவில் அருகில் உள்ள ரேஷன் கடையில் துவக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு 2 மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கினார். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் அரிசிக்கு பதில் பணம் வேண்டாம் என்று தெரிவித்தோம். இதை ஏற்று அரசு அரிசி வழங்கியுள்ளது என்றும் அதற்கு எங்கள் நன்றி என்றும் தெரிவித்தனர். அரிசி கொடுத்திருந்தாங்க, இந்த அரிசியை நிறுத்திட்டாங்க, பணமாக கொடுத்தாங்க. பணம் எங்களுக்கு பணம் தேவையில்லை, அரிசி தான் தேவை. எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அரிசி நல்லா கொடுத்திருந்தாங்க, இடையில பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் எங்களுக்கு அரிசி வேணும்னு நாங்க அவருக்கு கோரிக்கை வச்சோம், எங்களுக்கு அரிசியை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் பாலன், ஜெயபால், தமிழ்ச்செல்வன், குடிமைப் பொருள் வழங்கும் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.